ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அட்டமாதிபதி திசை என்ன செய்யும் என்று சொல்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னது இந்த அட்டமாதிபதி? என்ன என்ன யார் அந்த அட்டமாதிபதி? அவர் எப்படி ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, லக்கணத்தை 1வது இடமாக எடுத்துக்கொண்டீர்களானால் அதிலிருந்து வரிசை கிரமமாக எண்ணிக்கொண்டு வந்தால் 8வது கட்டம் என்று சொல்லக்கூடியது தான் அட்டமாதிபதி. அட்டம் என்று சொன்னால் அஷ்டம் என்று சொல்கிறதுக்கு 8ன்னு பேர். வடமொழியில் அஷ்டமி அப்படின்னு சொன்னால் 8வது திதியை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இந்த அஷ்டமாதிபதி எந்த கிரகங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்று கேட்டால், மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் அட்டமாதிபதி, இடவலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாழ கிரகம் அட்டமாதிபதி, மிதுனத்தில் பிறந்திருந்தால் சனி அட்டமாதிபதி. இப்படியே இந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் லக்னத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த அட்டமாதிபதி என்ன ரூல் பண்ணுகிறார்? எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஆயுளை கொடுப்பதற்கான முக்கிய பங்கு இந்த அட்டமாதிபதிக்கு உண்டு. அதே போல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே அந்த 8ஆம் இடத்தை கவனிக்கக்கூடிய பகுதி இருக்குது. அதுக்கு இந்த இடத்துல அட்டமாதிபதியை கவனித்தே தீரணும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கும் செல்வத்தை கெடுத்து கொள்ளக்கூடியது 8ஆம் இடத்தில் இருந்த கிரகம். 8ஆம் இடத்தின் அதிபதியின் காலம் வருகிற போது பல இன்னல்கள், சிரமங்கள், சிக்கல்கள் வந்துடும் பயப்படுறமே, அது உண்மையா? இதையும் சற்று கவனிக்கப்படக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமாதிபதி. அப்போ இந்த அட்டமாதிபதி திசை வந்துட்டாலே ஜாதகத்தில் அவ்வளோதானா? அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லையா? அப்போ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணாக போயிடுமா? ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா? ரோட்டில் போய் நிற்போமா? அப்படியும் எடுத்துக்கொள்வதற்கில்லை, எடுத்துக்கொள்ளவும் கூடாது. ஆனால் கிரந்த புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அட்டமாதிபதி திசை வருகிற போது எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற ஒரு அறிவுறுத்தல்கள் எல்லாம் இருக்குது. பொதுவாக இந்த கிரந்தங்களில் வரக்கூடிய செய்திகளை என்னவென்று கேட்டால், ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவில் நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும். இதன் காரணமாக கூட ஜோதிட சாஸ்திரத்தை நிறைய பேர் எளிதாக கற்றுக்கொள்வதற்கு இயலவில்லை என்று சொல்லக்கூடிய செய்தியும் உண்டு. எப்படி? இப்போ ஒரு பேனான்னு ஒன்று, அதாவது இந்த பேனா நல்லா எழுதும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஜோதிட கிரந்தத்தில் இந்த பேனா எங்கு பயன்படுத்தணும், இது என்ன மைய நிரப்பியிருக்கு, இது எந்த இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு உதவும், இது எந்த சைஸில் லெட்டர்களை கொடுக்கும், இப்படிங்கிறத நீங்கள் அந்த பேனாவை எடுத்து கையில் எடுத்து பார்த்து எழுத ஆரம்பிக்கிற போது நீங்களாக உணரும்படியான விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது மாதிரி தான் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய, கிரந்தங்களில் சொல்லக்கூடிய எல்லா விளக்கங்களும் மொட்டையாக இருக்கும், வழுக்கி விட்டது மாதிரியே இருக்கும். அதனால தான் ஜோசியத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பலன் சொல்லுகிறதுலே கூட நிறைய ஜோதிடர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் வேறுபாடுகள் வருவதற்கான காரணங்களும் அதுதான். ஒரு ஜோசியர்கிட்ட போனால் ஒரு திசையை பற்றி புகழ்ந்து சொல்கிறாரு, அதே ஜாதகம்தான் இன்னொரு ஜோசியர்கிட்ட போகிற போது அந்த திசையை பற்றி கொஞ்சம் சுமாராக சொல்கிறாரு. என்ன காரணம்? அவர்கள் அந்த ஜாதகத்தை எடுத்து உணர்ந்து கொண்ட விஷயத்திலே விளக்கங்கள் மாறுபடுகின்றன என்பது இதில் இருக்கக்கூடிய உட்பொருள். சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த அட்டமாதிபதி திசை என்ன பண்ணணுன்னு கேட்டால், பொதுவாக இந்த புளிப்பானி சித்தர் என்ன சொல்கிறார் அட்டமாதிபதி திசையை பற்றி சொல்லுகிற போது, நட்டப்பயிர் தீக்கெடுவன், நலம் காட்டி மெத்த கெடுத்திடுவன், உற்ற மனையாளை வேறுபடுத்திடுவன், மூளையில் உறங்க வைப்பன், முனிவன் ஆக்கிடுவன், இப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவாக விஷயங்கள் நிறைய சொல்கிறது உண்டு. இதே இடத்துல இன்னொன்னையும் பார்க்கணும். அட்டமாதிபதியும் ஆயுள் காரகனும் திட்டகேந்திர திரிகோணம் தண்ணில் தொட்ட லக்கணத்தோன் வலுப்பெற்றிருந்தால் ஆயுள் 100ன்றான். அப்போ நீண்டகால வாழக்கூடிய ஜாதகத்துக்கு அட்டமாதிபதியோட அவசியம் தேவைப்படுகிறது. அப்போ நீண்டகாலம் வாழ்கிறதுக்கும் ஜாதகத்தில் அட்டமாதிபதி தேவைப்படுகிறார். இடையில் பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற விஷயத்தில் அட்டமாதிபதியின் பங்கு இருக்கிறது. அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தெரிஞ்சுக்கிறது, இது இவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் சில சூட்சுமங்கள் என்னவென்று கேட்டால், இப்படிப்பட்ட அட்டமாதிபதி, இப்போ உதாரணமாக நீங்கள், நான் இப்படி சொல்கிறேன், மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க, அட்டமாதிபதி சுக்கரன். இந்த அட்டமாதிபதி சுக்கரனாக இருக்கக்கூடியவர் 5 குடையவனோடும் 9 குடையவனோடும் இணைந்திருந்தால், அதே போல் மிதுன லக்னம் எடுத்துக்குவோம், அட்டமாதிபதி சனி கிரகம், 5 குடையவன் யார், சுக்கரன். இந்த சனி சுக்கரன் காம்பினேஷன், அல்லது சனியும் சுக்கரனும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் கொட்டிருந்தார்களேயானால், இந்த இடத்துல இந்த அட்டமாதிபதி ஒரு வேலையும் செய்ய முடியாது, நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதுபோல் 8 குடையவனும் 9 குடையவனும், அட்டமாதிபதியும் 9ஆம் பாவாதிபதியும் இருவரும் இணைந்து ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னா, அந்த அட்டமாதிபதியின் திசை வருகிற காலகட்டத்தில் ஜாதகர் மன்னவருக்கு நிகராக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துருவார். அதனால் அட்டமாதிபதி திசை என்று சொன்ன உடனேயே குடும்பம் உடஞ்சி போயிடும், பொருள் இழப்புகள் வந்துடும்,
இல்லை கணவன் மனைவி பிரிவுகள் ஏற்பட்டு போகும், எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டிய அவசியங்கள் வந்துடும், இப்படியெல்லாம் பயந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை என்பதற்குத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்த ஒரு நபர் அவராகவே சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சு இந்த கேள்வியை எழுப்புனாங்க. சார் என்ன சார், எனக்கு அட்டமாதிபதி தசை நடக்குது, நீங்கள் இவ்வளோ கூலாக நீங்கள் பலன் சொல்கிறீங்க, நான் ரொம்ப பயந்து போயில உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குற போது தான் அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நேரத்திலாம் இந்த செய்திகள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உங்களுக்கும் சொல்லணும், மக்களுக்கும் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், பொதுமக்கள் இந்த அட்டமாதிபதி திசை என்று சொன்ன உடனே பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டமாதிபதி எந்த கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்கிறார் என்பதை பொறுத்து அஷ்டமாதிபதியின் உண்மை குணங்கள் உண்மை தருணங்கள் மாறும் என்பது தான் உண்மை. அதனால் அட்டமாதிபதி சேல சில பேர் ஓஹோன்னு கோடீஸ்வரனாக இருக்கிறான், அட்டமாதிபதி சேல சில பேர் ஒன்றும் இல்லாமல் போகிறவங்களும் இருக்கிறான். அப்போ ஒரே திசை என்பது இரு வேறுபட்ட சூழலை இரு வேறுபட்ட யோகங்களை கொடுக்கிறது என்றால் காரணம் அந்த கிரகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகம் யார் என்பதை பொறுத்து தான் இந்த அட்டமாதிபதியின் காலம் என்பது வேலை செய்யும். எனவே அட்டமத்தில் சனி இருக்கிறார், அட்டமத்தில் குரு இருக்குது, என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். எப்பொழுதுமே ஜாதகத்தை பொறுத்தளவு இருக்கின்ற ஒரு கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் சேருகின்ற போது ஏற்படுகின்ற யோகங்களே பல விதத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த அட்டமாதிபதி திசையை பற்றி கவலை கொள்ளவே தேவையில்லை. நேயர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.